அதிமுக பொதுக்குழு வழக்கில் வெற்றி பெற்றதை கொண்டாடும் விதமாக சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையம் இல்லத்தில் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்து கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் வாழ்த்து பெற்றனர். சிலுவம்பாளையம் இல்லத்திற்கு வருகை தந்த திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ குப்பன் கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு செங்கோல் வழங்கி வாழ்த்து பெற்றார். அதேபோல் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் மண்ணச்சநல்லூர் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பரமேஸ்வரி முருகன் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றார். அதனைத் தொடர்ந்து பெருந்துறை தொகுதி எம்எல்ஏ ஜெயக்குமார், பெருந்துறை ஒன்றிய சேர்மன் சாந்தி ஜெயராஜ், ஒன்றிய கழக செயலாளர்கள் அருள்ஜோதி செல்வராஜ், தனசேகரன், ராமசாமி உள்ளிட்ட நிர்வாகிகளும் பொதுச் செயலாளரிடம் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றனர். இதேபோல் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கழக அமைப்பு செயலாளருமான ரத்தினவேல், அரியலூர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற துணைச் செயலாளர் களியமூர்த்தி, பெரம்பலூர் மாவட்ட துணைச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சந்திரகாசி மற்றும் மொடக்குறிச்சி முன்னாள் எம்எல்ஏ சிவசுப்பிரமணியம் ஆகியோரும் பொதுச் செயலாளருக்கு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து பெற்றனர்.